தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இன்று செப்டம்பர் மாதம் புதன்கிழமை. இது நாளிலே திருப்பாடல் 13:2 என்றும் வாழும் கடவுள் போற்றி. திருப்பாடல் 88:1 ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. இந்த நாளில் நம்முடைய மன்றாட்டை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்பான். ஆண்டவரே இன்று ஏதோ பலவிதமான தேவைகளோடு செபிக்கிறேன், என்னுடைய தேவை நிறைவு செய்ய ஆண்டவர் சொல்லி சிறப்பாக நம்பி ஒப்புக் கொடுத்து வேண்டுமோ. இது இந்த நாளில் லூக்காஸ் நற்செய்தி 9:1-6 இருவாத்து அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பிணைகளையெல்லாம் அடக்கவும் பிணைகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரம் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவரை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஒரு அங்கே போதும், நீங்கள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள், அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டுவிட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் பணிந்துள்ள தூசியை உதவி விடுங்கள், இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். அன்புக்குள்ளே இயேசு தனது நற்செய்தி பணியை எவ்வாறு சீடர்கள் தொடர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இயேசு தம்முடைய சீடர்களுக்கு பகிர்ந்தளித்த வல்லமை, அதிகாரம் மற்றும் இறை பராமரிப்பில் ஆழமான நம்பிக்கை ஆகியவற்றை மட்டுமே சுமந்து சொல்ல அவர் அறிவுறுத்துகிறார். அதனால்தான் பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பேராலே எழுந்து நடந்திடும் என்ற புதுமையை அவருடைய அந்த வார்த்தையிலே அவர் செய்ய முடிந்தது. பணம், சொத்துக்கள் மற்றும் உடன் வாழும் உறவுகள் நமக்கு பல இருந்தாலும் இறுதி வரையில நம்மை பிரியாத உறவு அன்புக்குள்ளே தெய்வீக உறவு மட்டும்தான். இயேசுவின் மனப்பான்மையை நமதாக்கி கொண்டு அவரை பின்பற்றி நாம் ஏழைகளை பாதுகாப்போம், அவர்களுக்கு ஆதரவு அளிப்போம், உதவி புரிந்து அவளை ஆதரிப்போம். ஏழைகளை அன்பு செய்வோரை கடவுள் அன்பு செய்கிறார். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை, இறைவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் எளிய மக்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஏழை எளியவருக்கு இரக்கம் காட்டுகிற அந்த நல்ல உள்ளத்தை இறைவன் தர, நாமும் ஏழை எளிய மக்களுக்காக உழைக்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வாழ்வு வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசனை கேட்டதுனால சிறப்பாக செபிக்கலாமா? என்னிட உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயராலே எழுந்து நடந்துடு. திருத்துதல் பணி புத்தகம் 3:6 வாசிக்கிறோம். பணம், சொத்துக்கள் மற்றும் உடன் வாழும் உறவுகள் பல நமக்கு இருந்தாலும் இறுதி வரையில் நம்மை பிரியாத உறவு தெய்வீக உறவு மட்டுமே. இது இந்த நாள் இறைவனை மட்டுமே பற்றி கொண்டு இறை பணி செய்கிற பொழுது நம்முடைய வாழ்வு வரக்கூடிய அந்த கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அருளையும் ஆசை கேட்போம். இதோ தெய்வம் சொல்லுகிறார், வல்லமை தருகிறேன், வல்லமை தருகிறேன், இறை பணி செய்ய உனக்கு வல்லமை தருகிறேன், பேய்கள் ஓட்டி பிணிகள் நீங்கிட நான் அதிகாரம் உனக்கு தருகிறேன், உண்மை ஏற்றுக்கொள்வோரை நீ ஆசீர்வதிப்பேன், உண்மை வெறுப்போரை காத்தூசியாக தட்டு விடுவேன். நற்செய்தி பணியை வாழ்ந்த வாழ்வில் செய்யக்கூடிய அருளையும் ஆசிரையும் கேட்டு ஜெபிக்கலாமா? இந்த நாளிலே நற்செய்தி பணி செய்யும் ஒவ்வொருவரையும் இறை பிரசன்னத்தை ஒப்புக் கொடுப்போம். நற்செய்தி பணி செய்யக்கூடிய இறை பணியாளர்கள் தன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் தாண்டி இறை பிரசன்னத்தில் கடவுளால் மட்டுமே உண்மையான மகிழ்ச்சி கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து இறைவனை பற்றி கொண்டு வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசனை கேட்போம்.
தங்களுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்களை, சுமைகளை, துன்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிலே இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அருளை மாசை கேட்டு ஜெபிக்கலாமா? பேகலோட்டி பிணிகள் நோய்கள் நீங்கிட நான் அதிகாரம் உங்கள் தருகிறேன். உம்மை ஏற்றுக்கொள்பவரே ஆசீர்வதிப்பே, உம்மை வெறுப்பவரே கால் தூசியாலே தட்டி விடுவே. உம்மை ஏற்றுக்கொள்பவரே ஆசீர்வதிப்பே, உம்மை வெறுப்பவரே கால் தூசியாலே தட்டி விடுவே. ஆமாண்டவரே, நீர் எனக்கு வல்லமை தருகிறீர். இறை பணியை செய்ய ஒவ்வொரு நாளும் எனக்கு வல்லமை தருகிற இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் ஏழைகளை அதிகமாக அன்பு செய்யணும். இந்த புனிதர் ஏழைகள் போல் அதிக அன்பு கொண்டது, அந்த நச்சிதை பணியை ஆர்வத்தோடு செய்தது போல நாங்கள் வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கை சூழலில், குறிப்பாக எங்களுடைய பங்குகளில் ஏழைகள் நலனுக்காக உழைக்கிற ஒவ்வொருவரையும் இதை குறித்து வைக்கிறோம் ஆண்டவரே. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற, பணி செய்கிற அந்த வாய்ப்பை நீ கொடுத்திருக்கிறேன். எந்த ஒரு நிலையிலும் விட்டு பிரியாமல் சின்ன சிறிய ஏழை எளிய மக்களில் உண்மையை நான் கண்டு உம்முடைய பிரசன்னத்தில் வாழணும். இதனாலே இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், பல குழுக்கள் வந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் மாசுவதையும், இறை பணி செய்கிற எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தில் வாழக்கூடிய அருளையும் மாசு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திரு பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.